கொழும்பு ஏழு பகுதியிலிருந்து இன்று பிற்பகல் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குதிரை பந்தய திடலிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கோமாக்கம் பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய பெண் ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் கழுத்தில் ஆழமான வெட்டு காயங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கருவாத்தோட்டம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அரசுக்கு தமிழ் கட்சிகள் விதித்த காலக்கெடு இன்றுடன் நிறைவடையும் நிலையில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை என்றும், அடுத்த கட்ட பேச்சுக்கு முன்னர் முன்னேற்றம் கட்டாயம் வேண்டும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இறுதியாக நடைபெற்ற பேச்சின் போது நில விடுவிப்பு, அதிகார பகிர்வு, அரசியல் கைதிகள் விடுதல் உள்ளிட்ட உடனடி விடயங்களை நடைமுறைப்படுத்த அரசுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கியிருந்தோம். அந்த விடயங்களில் இன்னமும் முன்னேற்றம் ஏற்பட்டது என தெரியவில்லை. எனினும் பொங்கல் தினம் அன்று யாழ்ப்பாணத்தில் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி நடத்திய சந்திப்பின் போது நில விடுவிப்பு தொடர்பில் சில உத்தரவாதங்களை வழங்கியுள்ளார். ஜனாதிபதியின் இந்த உத்தரவாதங்களை படையினர் செயற்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜனாதிபதியிடமிருந்து அடுத்த கட்ட பேச்சுக்கான அழைப்பு இன்னமும் எமக்கு வரவில்லை. அழைப்பு வந்தால்தான் அந்த பேச்சில் நாம் பங்கு பெற்றுவதா இல்லை என்பது தொடர்பில் முடிவு எடுப்போம். அடுத்த கட்ட பேச்சுக்கு முன் ஜனாதிபதியிடம் நாம் ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கைகளில் கட்டாயம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சீன அரசாங்கம் எந்தவிதமான உள்நோக்கமும் இன்றி இலங்கைக்கு தொடர்ந்து உதவி செய்து வருவதாக இலங்கைக்கான சீனாவின் பதில் தூதுவர் ஜூவை தெரிவித்துள்ளார். அக்குரணி மற்றும் பாததும்பர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 1600 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான உள்ளுணவுகளை வழங்கும் நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேலும் வலியுறுத்தினார். சுமார் 1600 வருட வரலாற்று கொண்ட இலங்கை சீன நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது சீன அரசாங்கத்தின் நம்பிக்கையாகும். கடந்த வருடம் மட்டும் 10,000 மெட்ரிக் டோன் அரிசி, டீசல், எரிபொருள், மருந்து, பாடசாலைகளுக்கான துணிகள், கையிருப்பு, சீருடைகள் போன்றவற்றை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் மேலும் பலவற்றை வழங்கப்பட்டுள்ளதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் அக்குரணி பிரதேச செயலாளர் இந்திக்கு அபேசிங், பாததும்புர பிரதேச செயலாளர் தக்சிலா வீரக்குன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்தியா மற்றும் சீனாவுடன் தற்போது வரை முன்னெடுத்துள்ள பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது உரையாற்றிய அவர், கடந்த சில மாதங்களை நோக்கும்போது எமது பொருளாதாரத்தை சரியான பாதையில் தடமேற்றுவதற்காக நாம் முன்னெடுத்த செயற்பாடுகளை அவதானிக்க முடியும். மேலும் இந்தியா மற்றும் சீனாவின் கடன் மறுசீரமைப்பு ஒப்புதலை பெற வேண்டிய பணிகள் மாத்திரமே மீதமுள்ளது. அந்த இரு நாடுகளுடனும் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்துள்ளது என கூற முடியும். விரைவில் அது தொடர்பான பதில்கள் கிடைக்கப்பெறும் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் தற்போதைய ஆளுநரும் முன்னாள் ஆளுநரும் கதிரை சண்டையில் ஈடுபட்டமை அரச உயரதிகாரிகளை முகஞ்சுளிக்க வைத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேசிய பொங்கல் விழாவுக்கு வருகை தந்திருந்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க வடக்கு மாகாணத்தில் படையினரால் அடாத்தாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள நிலங்களை விடுவிப்பது தொடர்பாக ஆராய்வதற்கென மாவட்ட செயலகத்தில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக நல்லூரில் பொங்கல் விழாவை முடித்துக் கொண்டு கச்சேரிக்கு சென்ற அதிபருடன் கல்வி ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான சுரேன் ராகவனும் வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் அதிபருக்கு அருகில் ராஜாங்க அமைச்சருக்கும் ஆசனம் போடப்பட்டு அவரது பெயரும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் அவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னரே அங்கு வந்திருந்த தற்போதைய ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கல்வி ராஜாங்க அமைச்சரின் பெயர் ஒட்டப்பட்டிருந்த கதிரையில் அமர்ந்துவிட்டார். அதிபருடன் வந்து தனது இருக்கையை தேடி கல்வி ராஜாங்க அமைச்சருக்கு அவரது கதிரையை விட்டுக் கொடுக்காமல் தற்போதைய ஆளுநர் முரண்பட்டுக் கொண்டிருந்தமையை அங்கிருந்த அதிகாரிகள் கவனிக்க தவறவில்லை. இச்சம்பவத்தை நேரில் கண்ட கொழும்பைச் சேர்ந்த அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்து அதிகாரிகளும் ஒருவர் பார்த்து முகம் சுளித்துக் கொண்டனர். ஜால் பல்கலைக்கழகத்தின் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 22ஆம் ஆண்டு நிறைவு நாள் இன்று செவ்வாய்க்கிழமை கடைபிடிக்கப்பட்டது. ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் மாணவர்கள் இணைந்து பல்கலைக்கழக கலைப்பீட வளாகத்திற்குள் அமைந்துள்ள பொங்கு தமிழ் நினைவு தூபி முன்கூடி பொங்கு தமிழ் பிரகடன நினைவு நாளை நினைவு கூர்ந்தனர். இதன்போது ஜால் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக மாணவர் ஒன்றியம் கூறியுள்ளது. இந்த நாளில் பொங்கு தமிழ் பிரகடனம் வாசிக்கப்பட்டது. இவ்வளர்ச்சி நிகழ்வில் வைத்து தமிழ் மக்களின் அபிலாசுகளான சுயநன்னிய உரிமை, மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம் என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பவை பொங்கு தமிழ் பிரகடனமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது.